ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோங்க. அதாவது எல்லாருக்கும் ஒரு ஒரு காலை பொழுது விடியுது அப்படின்னா டீ காஃபி இல்லாமல் யாருக்குமே விடியாது இல்லைங்களா? ஸோ அந்த லெவலில் கர்ப்பிணிகள் வந்து காஃபி குடிக்கலாமா குடிக்கக்கூடாதா? அது நல்லதா? எவ்வளவு குடிக்கலாம்? குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும் உங்கள் குழந்தை அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ காஃபி குடிக்கலாமா குடிக்கக்கூடாதா? ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து காலை பொழுது வந்து நல்லபடியாக அமையணும். ஒரு சில பேருக்கு காலையில் அந்த டீ காஃபி குடித்தாதான் அந்த நாளே வந்து உற்சாகமாக இருக்கும், சரிங்களா? ஸோ அது வந்து இல்லை அப்படி குடிக்காமல் விட்டோம் அப்படின்னா அந்த நாளே டல்லாக இருக்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் கர்ப்பிணி பெண்கள் வந்து காஃபி குடிக்கலாமா அப்படின்றத பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து கர்ப்ப காலத்தில் தாய் சாப்பிட்ற எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அவை நஞ்சுக்கொடி மூலமாக கருவுக்கு டைரெக்டாக போதும். ஸோ அம்மா வந்து அடிக்கடி காஃபி குடிக்கும்போது காஃபியும் நஞ்சுக்கொடி மூலமாக குழந்தைக்கு போகுது இல்லைங்களா? அது வந்து நஞ்சுக்கொடி குழந்தைக்கிட்ட போகிறப்ப குழந்தையோட ஆரோக்கியத்தை பாதிக்கும். ஏன் அப்படின்னா வந்து நஞ்சுக்கொடி வந்து குழந்தைக்கு வேண்டிய ஊட்டச்சத்து உணவுகளை கொடுத்தாலும் சமயத்தில் நச்சு பொருட்களும் அதில் உள்ள நுழைஞ்சு குழந்தைய வந்து பாதிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து காஃபியில் காஃபைன் அப்படின்ற பொருள் வந்து நிறைய இருக்கிறதால அது வந்து குழந்தைக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. இது ஒரு வகையில் போதைப்பொருள் அது மாதிரியே சொல்லாங்க. ஏன்னா வந்து அது குடிக்கணும் ஒரு ஆர்வத்தை தூண்டிகிட்டே இருக்கும். வயிற்றில் ஒரு குழந்தை வந்து வளரும் போதே இது மாதிரி குடிச்சு நீங்கள் பழகிறதால அதுக்கு வந்து குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு சத்தியமாக நல்லது கிடையாதுங்க. ஸோ அதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து தாயோட நஞ்சுக்கொடி வழியாக அந்த செல்கிற காஃபி வந்து குழந்தையோட வளர்ச்சியை பாதித்து குழந்தையோட உடல் எடையை வந்து குறைச்சிட்டு குழந்தையை வந்து பிறக்கும் போதே அதாவது எடை வந்து குறைஞ்சிரும். பட் ஆனால் குழந்தை பிறக்கும்போது அதிக எடையில் வந்து அதாவது எடையை நிறைய குறைஞ்சி பிறக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? அதே போல் கர்ப்ப காலத்தில் ஒரு நாளைக்கு வந்து அதிக முறை காஃபி எடுத்துக்கிற கர்ப்பிணி பெண்கள் வந்து பிற்காலத்தில் வந்து அதிக எடையுள்ள குழந்தையை எடுத்துக்கிறது தான் ஒரு ஆய்வு சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக 50,000 மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு ஆய்வு பண்ணாங்க. இதில் கர்ப்ப காலத்தில் அதிகமாக காஃபி குடித்த தாய்மார்களுக்கு பிறந்த குழந்தை வந்து பிரசவத்துக்கு பிறகு 4வது இல்லை 5வது வயதில் வந்து ரொம்ப குண்டாயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நான் காஃபியே குடிக்கக்கூடாது, என்னங்க காஃபி எனக்கு பிடிச்ச பொருளை போயிட்டு இப்படி சொல்கிறீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குதுங்க அப்படிலாம் நிறைய கேட்பீங்க. ஸோ காஃபி குடிக்கவே கூடாது அப்படிலாம் கிடையாதுங்க இன்னும் சொல்கிறேன். ஸோ எவ்வளவு குடிக்கலாம்? கர்ப்ப காலத்தில் காஃபி மேலே உயிராக இருக்கவங்க, டீ மேலே உயிராக இருக்கவங்க கர்ப்ப காலத்தில் காஃபி உங்களால் ஸ்கிப் பண்ண முடியாமல் போயிட்டால் கூட ஒரு 100 கிராம் இருக்குங்களா, அந்த அளவிலான மில்லிகிராம் இருக்குங்களா, அந்த அளவான கப்பில் தினம் வந்து 2 கப் வீதம் எடுத்துக்கோங்க. பாலை வந்து நல்லா காய்ச்சி அதிக காஃபி தூள்னு ஸ்ட்ராங்காக போட்டுக்காமல் லைட்டாக சும்மா ஒரு டேஸ்ட்டுக்கு ஒரு ஸ்மெல்லுக்காக போட்டுட்டு அந்த காஃபியை குடிங்க, அது நல்லது. காஃபி தூளில் இருக்கிற காஃபைன் வந்து உடலுக்கு வந்து கேட்டு தரக்கூடியதுங்க. கருவுள்ள முதல் மாதத்திலிருந்து அதிகப்படியான காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னா வந்து சில பேருக்கு வந்து கரு சிதைவு கூட உண்டாகிவிடும். அதனால் வந்து டெய்லியும் வந்து 2 வேளை காஃபி தான் இன்னும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து முதல் 3 மாதத்துக்கு காஃபியை தருப்பது நல்லது. ஃபஸ்ட்டு 3 மந்தில் இருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டு இருக்கிறாங்க, ஃபஸ்ட் 3 மந்தில் காஃபியே குடிக்க வேணாங்க. ஸோ காஃபி பிரியர்கள் இது மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் என்ன செய்யலாம்? ஸோ காஃபி பிரியர்கள் வந்து காஃபிக்கு மாறாக என்னென்ன செய்யலாம் அப்படின்றது சொல்கிறாங்க. எதுவும் யோசிக்கல வேணாம், 1 நாள் 2 கப் காஃபி எடுத்துக்கோங்க. காஃபி டீக்கு பதிலாக டீ பிடிக்கணும் டீ கூட எடுத்துக்கோங்க. ஆனால் எதாக இருந்தாலும் வந்து அந்த டீ தூளாக இருந்தாலும் காஃபி தூந்தாக இருந்தாலும் ஜஸ்ட்டு ஒரே ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க, அளவுக்கு அதிகமாக போட்டுக்க வேணாம். ஆனால் எல்லா டாக்டர்ஸும் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து காஃபி வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதற்கு மாறாக வந்து வெறும் பால் குடிக்கலாம், மதர் ஹார்லிக்ஸ் குடிக்கலாம், ஜூஸ் குடிக்கலாம், மோர் குடிக்கலாம், இளநீர் குடிக்கலாம், நிறைய வாட்டர் கூட குடிக்கலாங்க. பட் வந்து நீங்கள் எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்கீங்க காஃபி குடிக்கலாமா காஃபி குடிக்கலாம், பட் காஃபி குடிக்கக்கூடாது தான், இருந்தாலும் உங்களால் முடியாத பட்சத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது பிறந்ததுலேருந்து அது வந்து நம்ம ஒரு பழக்கமாக இருக்கு இல்லைங்களா. ஸோ முடியாத பட்சத்தில் ஜஸ்ட்டு ஒரு டைம் மட்டும் குடிங்க, அதுவும் இயர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்காதீங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எம்சி நைட் குடிக்காதீங்க. எப்போ குடிக்கிறீங்க அப்படின்னா வந்து ஒரு 8:00 ஒரு 9:00 பாதாம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு கப் போட்டு குடிச்சுக்கோங்க. இதை தவிர நீங்கள் வந்து மதர் ஹார்லிக்ஸ், நான் வந்து மதர் ஹார்லிக்ஸ் குடித்தேன், சத்துமாவு கஞ்சி குடித்தேன். ஸோ இது மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இளநீர் கூட குடிக்கலாம், மோர் கூட குடிக்கலாம், ஜூஸ் நீர் குடிக்கலாம். இதை விட அது நிறைய பயன் கொடுக்கும். ஸோ அன்றாட நம்ம வாழையில் நம்ம நல்லா வாழணும், குழந்தைய ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா வந்து 10 விஷயங்கள் கண்டிப்பாக 10 மாதங்களில் குழந்தை வந்து அவங்களுடைய ஆசைகளை அவங்களுடைய தேவைகளை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிவிட்டு குழந்தைக்காகவே வாழணும். குழந்தைக்காகவே ஒரு சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணணும் இல்லைங்களா. கருத்தரித்த 4 முதல் பிரசவ நார்வரை உண்ணும் உணவுப் பொருளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாலும் பலர் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு 3 மந்தில் வந்து அந்த சோர்வாக இருக்கிறத விரட்டி அடிக்கிறதுக்காக காஃபி குடிப்பாங்க. தலைவலி வந்துருச்சுன்னா காஃபி குடிப்பாங்க. கருவுற்ற காலத்தில் கட்டாயம் தவிர்க்க வேண்டிய பொருட்களில் வந்து கண்டிப்பாக காஃபியும் ஒண்ணுங்க. கண்டிப்பாக அதை பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. என்ன தான் அது வந்து அது குடித்தால் தான் உங்களுக்கு எனர்ஜி கிடைக்குது, ஒரு ஆரோக்கியமாக இருக்குது, இல்லைனா அந்த நாளே எனக்கு உற்சாகமாக போகவே மாட்டேது அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் தயவு செஞ்சுங்க. நான் வந்து
என் குழந்த பிறந்திலேருந்து எனக்கு பிடிச்ச பொருள்லாம் கூட சாப்பிட்றதே விட்டுட்டாங்க. ஏன்னா வந்து குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லையா. ஸோ நான் ஒரு பொருளை சாப்பிட்டு அந்த குழந்தை வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த நாள் ஃபுல்லாக நான் சாப்பிடல, அழுது பயங்கர ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணேன். ஸோ அப்போலேருந்து நான் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் தானே குழந்தை இந்த மாதிரி ஆகுறாங்க. நம்ம கரெக்டாக இருந்தால் நம்ம குழந்தை கூட கரெக்டாக இருப்பாங்க அப்படின்றதுக்காக எனக்கு பிடிச்ச விஷயங்கள் கூட சாப்பிட்றத வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே விட்டு இப்போ ஒரு பத்தி இன்னும் குழந்தை பிறந்து 1 இயர் ஆக போதுங்க, இன்னும் கூட ஒரு விதமான பத்திய சாப்பாட்டில் தான் இருக்கிற மாதிரி இருக்கேன். ஸோ அதனால் குழந்தை வந்து நம்மளுக்கு அவ்வளோ முக்கியம். குழந்தை பிறக்காதவங்க, குழந்தையே இல்லாதவங்க குழந்தைக்கெல்லாம் இப்படி போய் ஏங்குறாங்க. ஸோ அவங்க ஏங்குற நம்ம கமெண்ட்லேயே போய் நிறைய பாருங்கள், எவ்வளோ பேர் எவ்வளோ கொஷின் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பிறக்குங்க. இருந்தாலும் வந்து குழந்தையோட அருமை இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க அந்த கஷ்டத்தை படுறப்போ, ஸோ நம்ம எவ்வளோ வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நம்ம வந்து நம்மக்கிட்ட கிடைச்ச குழந்தைய வந்து பத்திரமா பார்த்துக்கணும் இல்லைங்களா. ஸோ சின்ன சின்ன விஷயத்துக்காக, உங்களுடைய ஹாப்பினஸ்க்காக, உங்களுடைய தேவைக்காகலாம் வந்து குழந்தைய வந்து கஷ்டப்படுத்தாதீங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கருக்கலைவும் ஏற்படுது, கரு சிதவும் ஏற்படுது. நெக்ஸ்ட் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகிடுது. ஸோ நீங்கள் எந்த மாதத்தில் இருந்தாலும், எத்தனை வீக்கில் இருந்தாலும், டெலிவரிக்கு 1 இயர்பையாக இருந்தாலும் எதை சாப்பிடணும்னு ஜாக்கிரதையாக சாப்பிடுங்க, ரொம்ப பார்த்து சாப்பிடுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து ஒரு சில வீடியோலாம் அப்லோட் பண்ணுறப்ப எனக்கு மனசே ரொம்ப திருப்தியாக இருக்குங்க. ஸோ நம்ம வந்து ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கிளியராக சொல்லிட்டோம் அப்படின்ற திருப்தி வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப எனக்கு கிளியராக கிடைக்குதுங்க. கண்டிப்பாக இதை பார்த்து நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுன்றதை வந்து கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம சேனலில் வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து நான்வெஜ்ஜில் என்னென்ன ஐட்டம் சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிட்லாமா, சிக்கன் சாப்பிட்லாமா, நண்டு சாப்பிட்லாமா, இறால் சாப்பிட்லாமா, களி சாப்பிட்லாமா, கேழ்வரகு ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்லாமா, பலாப்பழம் சாப்பிட்லாமா, மாம்பழம் சாப்பிட்லாமா, சப்போட்டா சாப்பிட்லாமா, கொய்யாப்பழம் சாப்பிட்லாமா, இந்த மாதிரி உங்களுக்கு இதை சாப்பிட்லாமா இதை சாப்பிட்லாமா டவுட் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது எல்லாமே கிளியராக தனித்தனி வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட் தான் எனக்கு மேலும் மேலும் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி வந்து கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பை பை.